இப்போ தமிழ் அப்படிங்கிற மொழி வந்து திராவிட குடும்பத்தில் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் இருக்கு இல்லையா? வாதத்தை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். நானுன்றா நானல்ல, என்னுடைய ஆசான்களாக உள்ள மறைமலை அடிகளார், பாவாணர் தேவநேய பாவாணர், மொழியியல் அறிஞர்கள் எல்லாரும் திராவிட மொழி குடும்பம் என்று ஒன்று கிடையாது, ஃப்ராட் அது. ஆரிய சூழ்ச்சியை எதிர்க்கக்கூடியது திராவிடம் என்று தமிழர்கள் நம்பி ஏமாந்து விட்டார்கள். ஆரியனோடு கைகுலுக்கி கொண்டு ஆரியனோட பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அமைச்சரவை எல்லாம் அமைக்கிறாங்கல்ல, அதுபோல இது திராவிடம் தமிழ் தமிழ் பாதுகாப்பு அமைப்பு கிடையவே கிடையாது. ஒன்றிய அரசை எதிர்க்கிறதுக்கு வந்து நாங்க தென்னிந்தியர் அப்படின்னு காட்டுறதை வந்து திராவிடர் ஸ்டாக்குன்னு சொல்றாரா என்னமோ? தமிழர்னா எதிர்க்க முடியாத ஒன்றிய அரசு? தமிழனை விட எதிர்த்திருக்கானா அந்த காலத்துல இருந்து ஆரியத்தை? 2000 ஆண்டுகளா சொல்றேன்னா, இமயமலை வரை படையெடுத்து போய் ஒவ்வொருத்தரும் குடியேற்றிருக்காங்க. சேரன், சோழன், பாண்டியன் எல்லாம் குடியேற்றிருக்காங்க. பிராமண எதிர்ப்பு என்பது நம்ம எடுத்து நம்ம இலக்கியத்துல இருக்கிறது போல வேற இலக்கியத்துல இருக்க, தெலுங்குல கன்னடத்துல இருக்க. இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரல ஸ்டாலின் என்ன பேசினார், தமிழ் தமிழர் தான் பேசினார், தமிழகம் தமிழ்நாடு தமிழர் தான் பேசினார். ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக உறுதிமொழி ஏற்ற பிறகு என்ன இருந்தார், நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் போட்டாரா இல்லையா, ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக்னு எழுதினாரா இல்லையா? அதுக்கு முன்னாடி தேர்தல் அதை சொல்லலையே. அப்போ தமிழன் தமிழ்ச்சியை ஏமாத்துறது தானே? லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் ஐயா இணைந்துள்ளார். அவரோட தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக வெளியிட இருக்கக்கூடிய திராவிட களஞ்சியம் நூல் பற்றி விரிவாக பாதிக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி, வணக்கம். சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்து ஒரு சங்க இலக்கிய தொகுப்பு நூலை வந்து வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திராவிட களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இப்போ திராவிட களஞ்சியம் அப்படின்னு பேர் வைக்கிறதுல என்ன தவறு? திராவிட களஞ்சியம் என்று பேர் வைக்கிறதுல என்ன சரி இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது, அதுக்கு அவங்க விடை சொல்லணும். ஏனென்றால் சங்கத்தமிழ் இலக்கியங்கள் எதிலும் திராவிட என்ற சொல் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கு பகுதியைச் சேர்ந்த விஜயநகர மன்னர்கள் அவருடைய தளபதிகள் தமிழ்நாட்டை வந்து பிடித்து ஆண்ட பிறகுதான், அவர்கள் வந்து பிடித்த ஆண்ட பிறகு 100-200 ஆண்டுக்கு பிறகுதான் இந்த திராவிட என்ற சொல் தமிழ்நாட்டில் புழக்கத்துக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி உள்ள இலக்கியத்திலெல்லாம் திராவிட என்ற சொல் நமக்கு புழக்கத்தில் கிடையாது, சமஸ்கிருதத்தில் தான் இருந்தது. இப்போ கால்டுவெல், தென்னக மொழிகள் ஒப்பிலக்கணம் எழுதிய கால்டுவெல் திராவிட என்ற சொல்லை 1856 பயன்படுத்தினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமஸ்கிருத நூல்களான மனு தர்மத்திலிருந்தும் குமாரில பட்டரின் தந்திர வார்த்திகா என்ற நூலிலிருந்தும் திராவிட என்ற சொல்லை எடுத்தேன் என்கிறார். அவர் வந்து தமிழ் இலக்கியத்திலிருந்து எடுத்தேன்னு சொல்ல முடியலை, ஏனென்றால் இல்லை. அப்படி நம்முடைய மொழி தமிழ், நம்முடைய இனம் தமிழர், நம்முடைய தாயகம் தமிழ்நாடு, எல்லாவற்றிலும் தமிழ் இருக்கும் பொழுது 2000-3000 ஆண்டுகளாக அது இருக்குது. தமிழ்நாடு என்பது வந்து பரிபாடலில் இருக்குது, தண்டமிழ்வேலி தமிழ்நாடு என்று இருக்கிறது. அதுபோல் புறநானூற்றில் தமிழகம் தமிழகம் என்று இருக்குது, புறநானூறு அகநானூறு எல்லாம் தமிழகம் என்பது இருக்குது. சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு என்று இருக்குது, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்று இருக்கிறது. இப்போ தொடர்ந்து கம்பராமாயணத்தில் கூட தமிழ்நாடு இருக்கிறது, கம்பராமாயணத்தில் கூட தமிழ்நாடு இருக்கிறது, பெரிய புராணத்தில் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு தமிழ் தமிழர் என்று இருக்கிற ஒரு இனத்தில் வந்து இந்த திராவிட என்பதை சொல்ல வேண்டிய அந்த நூல்களை தொகுத்து தமிழ் பற்றி மட்டுமே பேசக்கூடிய தமிழ் மொழியில் உள்ள நூலை தொகுத்து திராவிட என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது என்று ஸ்டாலின் தான் விளக்கணும், அவர் தான் விளக்கணும் எங்களுக்கு. இப்போ தமிழ் அப்படிங்கிற மொழி வந்து திராவிட குடும்பத்தில் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் இருக்கு இல்லையா? சரி, அந்த திராவிட களஞ்சியம் சொல்றதுல அந்த வாதத்தை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். நானுன்றா நானல்ல, என்னுடைய ஆசான்களாக உள்ள மறைமலை அடிகளார், பாவாணர் தேவநேய பாவாணர், மொழியியல் அறிஞர்கள் எல்லாரும் திராவிட மொழி குடும்பம் என்று ஒன்று கிடையாது, ஃப்ராட் அது, கால்டுவெல் திரித்த கயிறு அது, அப்படிலாம் கிடையாது. எங்கேயும் சான்று கிடையாது, எவன் மொழியிலையும் அது கிடையாது. எங்கள் தமிழில் இல்லாத நீ ஏன் கை தெரிக்கிற சான்ஸ்கிரிட்டை வச்சுக்கிட்டு என்று கேட்டு எங்கள் முன்னோர் நம்முடைய முன்னோர்கள்லாம் ஆசான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வழியை பின்பற்றுவேன் நான், தமிழ் தேசிய பேரியக்கு அந்த வழியை பின்பற்றுகிறது. எனவே திராவிட மொழி குடும்பம் என்று ஒன்று கிடையாது, ஃப்ராடு ஆச்சுங்களா. அடுத்தது நான் சொல்ல வர்றேன், அப்படி நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று, அவங்க யாரும் திராவிடர்னு தங்களை சொல்லிக்கிறாங்களா? அவங்க யாரும் தங்கள் மொழியை வந்து திராவிட மொழின்னு சொல்கிறாங்களா?
அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சொல்கிறீங்க? ஆரிய சூழ்ச்சி போல இது திராவிட சூழ்ச்சி, தமிழினத்துக்கு எதிரான திராவிட சூழ்ச்சி இது. ஆரிய சூழ்ச்சியை எதிர்க்கக்கூடியது திராவிடம் என்று தமிழர்கள் நம்பி ஏமாந்து விட்டார்கள். ஆரியனோடு கைகுலுக்கி கொண்டு ஆரியனோட பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அமைச்சரவையெல்லாம் அமைக்கிறாங்கல்ல, அதுபோல் இது திராவிடம் தமிழ் தமிழ் பாதுகாப்பு அமைப்பு கிடையவே கிடையாது. ஆனால் தமிழை பயன்படுத்தி கொண்டார்கள். நான் கேட்குறேன், நீங்கள் அண்ணாவாக இருக்கட்டும், நாவலராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், நீங்கள் திருக்குறளை சொன்னீங்களா? இப்போ திராவிட மொழி எங்கேருந்து வந்து சொல்லி பேசுறீங்களா? சேர சோழ பாண்டியன் பெருமைகளை சொல்லி வளர்ந்தீங்களா? கிருஷ்ணதேவராயர் பெருமையை சொல்லி வளர்ந்தீங்களா? இல்லை மேலை சாளுக்கியர் கீழே சாளுக்கியர் பெருமையை சொல்லி வளர்ந்தீங்களான்னு கேட்குறேன். என்ன ஃப்ராடு வேலை இது? ஏன் தமிழ் மன்னர்களுடைய சிறப்புகளை, அவனுடைய வீரத்தை, அவனுடைய பெருமையை, திருக்குறள் பெருமையை சொல்லி தான் அங்கே வளர்ந்தீங்க. அப்படின்னா சூழ்ச்சியாக பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். தமிழனை சொல்லித்தான் தமிழை தமிழனை ஏமாத்தணும். ஆனால் திராவிடம் என்று கொண்டு போய் அயல் மொழிக்கு கொண்டு போய் எவ மொழிக்கே கொண்டு போய் நம்மளை சேர்த்து விட்டணும், நம்மளை வந்து ஒரு டைலூட் பண்ணி விட்டணும். உனக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாதுப்பா, திராவிட மொழின்னு ஒன்று இருக்குது, திராவிட இனம் இருக்குது, அதில் நீ ஒரு பகுதி, ஒரு பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னு சொல்கிற சூழ்ச்சி, திராவிட சூழ்ச்சி இருக்கிறது. இந்த சூழ்ச்சியை வந்து புரிஞ்சுக்கல நம்ம, இனிமே புரிந்து கொண்டு இதை எப்படி ஆரிய சூழ்ச்சியை எதிர்க்கிறோமோ அதே போல் திராவிட சூழ்ச்சியை எதிர்க்க வேண்டும், முறியடிக்க வேண்டும். இப்போ வந்து ஒன்று திடீர்னு ஒரு தமிழ் சங்க இலக்கியத்துக்கே நீ திராவிட கலைஞன்னு பேர் வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அடிமடியில் கை வைக்கிறீங்கன்னு அர்த்தம், அடிமடியில் கை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், அதாவது எதிரியை பற்றி ஒரு இது சொல்லுவான், எதிரியை வந்து அவன் விரலை எடுத்து அவன் கண்ணை குத்துறா அப்படின்னு சொல்கிறது போல் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா தமிழன் விரலை எடுத்து, தமிழ் விரலை எடுத்து தமிழ் கண்ணை குத்துறாரு. எப்படி? தமிழுக்கு நான் களஞ்சியம் வெளியிடுறேன், ஆனால் அது திராவிட களஞ்சியம். அதானே அர்த்தம் அதுக்கு? அதெல்லாம் நாங்கள் முட்டாள் இல்லை, அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் பழைய காலம் நாங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். திமுகவில் உள்ள தமிழர்களும் சிந்திப்பாங்க, திமுகவில் உள்ள தமிழன் தமிழச்சியும் சிந்திப்பாங்க. இதெல்லாம் தமிழ் அறிஞர்கள் பல பேர் அங்கே பதவிக்காக விலை போயிருக்காங்க, விலை போகாத தமிழறிஞர்களும் திமுகவில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சிந்திப்பார்கள். அது உள்கட்சிக்குள்ளே சிக்கலை உண்டாக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு இவ்வளவு கோடிகள், நூற்றுக்கணக்கான கோடிகள் செலவழிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செலவு பண்ணி நீ எல்லோரும் செலவு பண்ணியிருக்காங்க, திமுகவில் செலவு பண்ணலையா, இந்த அதிமுகவில் செலவு பண்ணலையா, ஏ காங்கிரஸில் உண்டாக்கலையா, காங்கிரஸ்லாம் முன்னு தமிழுக்கு களஞ்சியம் போட்டாங்க, எல்லாரும் அவன் செஞ்சுக்கிறேன். கொஞ்சமாக செய்யாமல் நீ எப்படி ஆளணும்? வெள்ளக்காரன் கூட செஞ்சுருக்கான், தமிழனுக்கு எதுவுமே செய்யாமல் தமிழன் எப்படி ஆள முடியும்? நீங்கள் அதான் செஞ்சு தான் ஆகணும். அதனால் நீங்கள் புதுசாக சாதிச்சு அதை இது பண்ணிட்டீங்கன்னு இல்லை, நீங்கள் செய்கிறது ஒரு பங்கு செஞ்சேன்னா பத்து பங்கு தமிழ் அடையாளத்தை மறைக்கிறதுக்கு. பாருங்கள், இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் என்ன பேசினார்? தமிழ் தமிழர் தான் பேசினார், தமிழகம் தமிழ்நாடு தமிழர் தான் பேசினார். ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக உறுதிமொழி ஏற்ற பிறகு என்ன இருந்தார்? நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் போட்டாரா இல்லையா? ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக்னு எழுதினாரா இல்லையா? அதுக்கு முன்னாடி தேர்தலில் அதை சொல்லலையே. அப்போ தமிழன் தமிழ்நாட்சியை ஏமாத்துறது தானே, அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்க, அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கு என்னென்ன சொல்கிறீங்க? இப்போ திருமாவளவன், தொழில் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொழில் திருமாவளவன், அவங்க அவரை வந்து அவங்க கட்சி தோழர்கள் வந்து எழுச்சி தமிழர்னு சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து இந்த ஆண்டு சொல்கிறார் ஸ்டாலின், திராவிட சிறுத்தை. அப்போ இந்த எழுச்சி தமிழருங்கிறத மறைக்கணுங்கிறத உள்நோக்கம் சரி செயல தானே. பிறந்த நாள் வாழ்த்து அதான் சொல்கிறேன், அவன் கையை எடுத்து அவன் கண்ணை எடுத்து கையை எடுத்து அவன் கண்ணில் குத்துறதுன்னு ஒரு சூழ்ச்சி சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி இப்போ திருமாவளவனை வாழ்த்தினது மாதிரியும் இருக்கும், தமிழனாகிய திருமாவளவனுக்கு திராவிடன்னு பேர் சுட்டதாகவும் இருக்கும். தென்னிந்தியர்கள் அப்படிங்கிற அந்த அடையாளத்துடைய இன்னொரு பதமாக நம்ம ஏன் திராவிடர் அப்படிங்கிறத எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு வாதம் இருக்கேன். ஏன் எடுத்துக்கணும்னு நான் கேட்குறேன், ஏன் எடுத்துக்கணும்? அதுக்கு காரணம் சொல்லுங்க. தென்னிந்தியர் என்பதை திராவிடர்னு ஏன் எடுத்துக்கணும், என்ன காரணத்தினால? ஒன்றிய அரசை எதிர்க்கிறதுக்கு வந்து நாங்கள் தென்னிந்தியர் அப்படின்னு காட்டுறதை வந்து திராவிடர் ஸ்டாக்குன்னு சொல்கிறாரா என்னமோ அப்படின்னு. தமிழர்னா எதிர்க்க முடியாத ஒன்றிய அரசு, தமிழனை விட எதிர்த்துருக்கானா அந்த காலத்துலேருந்து ஆரியத்தை? 2000 ஆண்டுகளாக சொல்கிறேன்னா, இமயமலை வரை படையெடுத்து போய் ஒவ்வொருத்தரும் குடியேற்றிருக்காங்க, சேரன் சோழன் பாண்டியன் எல்லாம் குடியேற்றிருக்காங்க. பிராமண எதிர்ப்பு என்பது நம்ம எடுத்து நம்ம இலக்கியத்தில் இருக்கிறது போல் வேறு இலக்கியத்தில் இருக்க, தெலுங்கில் கன்னடத்தில் இருக்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இப்படி அவர் திராவிடர் அப்படிங்கிற பெருமை அந்த அடையாளத்தை சுமந்துக்கிட்டு இருக்காருன்னு. ஆனால் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ், அதாவது நம்ம மாநில பாலிட்டிக்ஸ்னு வர்றப்ப அவர் தமிழினத்தின் காவலராக கலைஞரை முன்னிறுத்துறாங்க, தமிழினத்தின் மொத்த அடையாளமாக திமுக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? நம்ம ஆளுகை ஏமாந்த ஆளுகள் தமிழர்கள் ஏமாந்துருக்கானுங்க,
நம்ம ஏமாந்ததுனால நம்ம தலையில் ஏறி மிளகா அரைச்சாங்க. தமிழ் இன காவலர்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் திராவிட காவலர்களாக இருக்கார். அவர் என்ன சொன்னார், கலைஞர் என்ன சொன்னார், எப்படி ஏமாத்தினார் பாருங்க கலைஞர், நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன்னு சொன்னார். இப்படி எவனாவது மூணு இனம் சொல்லுவானா? கருணாநிதி தான் சொல்ல முடியும், மூன்று இனத்தை சொல்ல முடியும். இப்போ இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 கொடியேற்றுறாரு பசவராஜ் பொம்மை கர்நாடகத்தில். கன்னடியா கன்னடனாகிய நான் பேசுகிறேன்னு ஆங்கில இந்தியத்தில் அப்படியே வந்திருக்கு. தன்னை கன்னடன் என்று சொல்கிறாரு. ஏன்னா அண்ணாமலையே வந்து ஐ எம் ப்ரவுட் கன்னடிகான்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறார் இந்த ஊர்லேருந்து போனவர் அந்த ஊருக்காரரு கன்னடிகா. ஆங்கில இந்து 16/8/2021 ஆங்கில இந்துல முதல் நாள் கொடியேற்றி விட்டு பெங்களூரில் இந்திய அரசு கொடியேற்றி விட்டு விடுதலை நாள் கொடியேற்றி விட்டு என்ன பேசினாரோ அதே ஹிந்துல போட்டிருக்கான், ஆங்கில இந்துல போட்டிருக்காங்க. கன்னடிகான்னு தன்னை சொல்கிறாரு. நீ சொல் நீ இந்த திராவிடன்னு சொல்கிற, அது மாதிரி மலையாளின்னு சொல்லுவார். சர்வதேசம் பேசக்கூடிய பிரணாயி விஜயன் தன்னை மலையாளினா சொல்லுவாங்க. மலையாளி யாரும் திராவிடம் சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன கட்சி வச்சுருக்காரு, என்டி ராமாராவ் வச்சார், தெலுங்கு தேசம். அவெல்லாம் அவன் இனத்தோட இருக்கான். இப்போ இங்கே திராவிடம்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இழிச்சா பைய ஏமாளி பைய தமிழன் தான் அப்படிங்கிற துணிச்சலில் நீங்கள் திரும்பி திரும்பி இங்கே திராவிடம் பேசுகிறீங்க. ஆ, இந்த தமிழன் தமிழை சிந்திக்கணுது. அங்கெல்லாம் அவன் அவன் இனத்தை பேசுகிறான். இவங்க சொல்கிற திராவிட இனம்னு சொல்லக்கூடிய தெலுங்கு கன்னடம் மலையாளத்துலலாம் இவனை மட்டும் மிளகா அரைக்கணும் தமிழனில். இதில் இருந்தாவது திருந்துங்கிறோம். இப்போ இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிற அந்த பதம் இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுங்க. அதாவது இப்போது நீதி கட்சியிலேருந்து நம்ம எடுத்துக்கோமே, அப்போ இருந்த நீதி கட்சியில் நிறைய பேர் வந்து ஆந்திராக்காரங்க இருந்தாங்க, அதனால் வந்து அந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கூட்டில் சேர்ந்தாங்களா, இல்லை வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுகவுடைய அந்த அவங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறத கொண்டு வராங்களா? நீதி கட்சியில் திராவிடம் என்று பேர் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்போ வந்து திராவிட சங்கம்னு ஒன்று இருந்தது. அதுக்கு முன்னாடியே நம்மவரே வச்சுருந்தார், நடேச முதலியார் வச்சுருந்தார். நடேச முதலியார், நாயர், பிட்டி தியாகராயர் இவங்க தான் நீதி கட்சியினுடைய மூன்று மூலவர்கள். அப்போ வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து திராவிட கட்சின்னு வைக்கலாமான்னு ஒரு கருத்து வருது. அதை எதிர்த்து முதல்ல எதிர்த்தவர்கள் தெலுங்கர்கள். பிட்டி தியாகராயெல்லாம் காங்கிரஸ்காரர், அவர் எதிர்த்தார் கூடாது. நாயரும் காங்கிரஸ்காரர் தான், அதுலேருந்து வந்தவங்க தான் வந்து அவங்க எதிர்த்தாங்க. அவங்கெல்லாம் நமக்கு அதனால் அவங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு வச்சாங்க, சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற அதுக்கு பேர். தமிழில் தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடன் வைக்கலை. அவங்க அறிக்கை இருக்குது, நான் பிராமின் டிக்ளரேஷன் என்று, பிராமணர் அல்லாதார் அறிக்கை என்று அவங்க போட்டிருக்காங்க, மேனிஃபெஸ்டோ போட்டிருக்காங்க. அதில் ஒரு இடத்துல கூட திராவிடர் என்ற சொல்ல அவங்க பயன்படுத்தவே இல்லை. அவங்க பயன்படுத்தலை, பனகல் அரசரோ பெப்புளி அரசரோ திராவிடர்னு சொல்ல பயன்படுத்தலை. இந்த செட்டு தான், இந்த பெரியார் தான் அதை எடுத்தது கொண்டு வந்தது. திராவிட என்ற சொல் எப்படி வருதுனாக்க, அதுதான் சொல்கிறார் கால்டுவெல் வந்து மனு தர்மத்திலேருந்து எடுத்தேன், அந்த தந்திரவாதியாக எடுத்தேன். ஆரியர்கள் உருவாக்கிய சொல்லுது. ஆரியர்கள் வெளியிலேருந்து வர்றாங்க, கைபர் போலந்து கணவாயில் வழியாக வர்றாங்க, மத்திய ஆசியாவிலேருந்து வர்றாங்க. ஒரு பிரிவு மேற்க போகுது, ஒரு பிரிவு கிழக்க வருது, அது இந்தியா சிந்து செம்மொழி பகுதிக்கு வந்து நீண்ட காலம் கழித்து அப்புறம் பல இடங்களுக்கு பிரிகிறாங்க. அப்படி பிரியும்போது தென்னகத்தை நோக்கி வந்த பிராமணர்களை வந்து அவங்க திராவிட பிராமணர்கள்ங்கிறாங்க. வடநாட்டு அந்த கங்கை செம்மொழியை நோக்கி உத்தரப்பிரதேசம் இப்படி வந்த பகுதி போனவங்க, இமாச்சல பிரதேசம் போனவங்களை வந்து கவுட பிராமணர்கள்ங்கிறாங்க. இப்போ கூட இங்கே ஆரிய கவுடா தெருன்னு இருக்கும். வடநாட்டு பிராமணர்களுக்கு கவுடாஸ் கவுடாஸ்னு பேர், தென்னாட்டு வந்து திராவிடாஸ்னு அவங்க வச்சாங்க, நம்ம வச்சது கிடையாது. அதனால நம்ம இலக்கியத்தில் திராவிடங்களை சொல்லே கிடையாது, பேரே கிடையாது. அப்படி அவங்க வச்சுட்டு அவங்க வந்து திராவிட சங்கம்னு இப்பவும் வச்சுருக்காங்க. நெல்லூர் திராவிட சங்கம்னு பிராமணர்கள் இங்கேருந்து போனவங்களும் வச்சுருக்காங்க. ஏன் அந்த இவருக்கு என்ன பேர் இருக்கு, கிரிக்கெட் விளையாட்டு வீரர் இருந்தார் ராகுல் திராவிட, பெங்களூரில் இருக்கார்ல பிராமணர், அவர் பேராக திராவிடன் இருக்குது. இந்த மயிலாப்பூரில் சமஸ்கிருத கல்லூரி இருக்குது, அதில் பேராசிரியர் இருந்து ஓய்வு பெற்றவர்கார் மணி திராவிடு, பிராமணர் மணி திராவிடன். நாங்கள் அந்த தொடர்களை அனுப்பி நேர்காணல் சொன்ன பண்ண, ஏன் உங்கள் பேரில் திராவிடர் இருக்குன்னு. நாங்கள் எல்லாம் அங்கே மகாராஷ்டிராவில் இருந்தோம், எங்களுக்கெல்லாம் பிராமணர்களுக்கெல்லாம் திராவிடர்னு பேர். அப்புறம் ஆய்வு தோ பரமசிவம், இவங்க வந்து போற்றக்கூடிய தோ பரமசிவம் பேராசிரியர் அண்மையிலாம் இறந்தார். அவர் பஞ்ச திராவிட ஆசை பற்றி ஒரு நூலில் குறிப்பிடுறாரு.
தெற்கே வந்த பிராமணர்கள் அந்த மகாராஷ்டிரம், குஜராத்து, மகாராஷ்டிரம் அப்படி வர்றான், அங்கேருந்து குஜராத்து, மகாராஷ்டிரம், இந்த மாதிரி நம்ம கர்நாடகம், தெலுங்கு, இந்த ஆந்திரம், தமிழ்நாடு, அப்போ கேரளா இல்லை, மலையாளம் உருவாகலை. அப்போ இந்த அஞ்சு பகுதிக்கு வந்தவங்களுக்கு, பிராமணர்களுக்கு மட்டும் பஞ்ச திராவிட ஆசன் பேர். என்ன வந்துச்சுனாக்க, அந்த விஜயநகர மன்னர், தெலுங்கு மன்னனவெல்லாம் அவங்களுடைய தளபதிகள்லாம் இங்கே வந்து ஆண்டாங்க. அவங்க எல்லாம் நம்ம சோழர்களும் பாண்டியர்களும் தோற்று போன பிறகு, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு ஒழிஞ்ச பிறகு இவங்க வந்து ஆண்டாங்க. இவன் வந்தது தான் இந்த தெலுங்கு பிராமணர்கள் கொண்டு வந்தது தான் அந்த திராவிடாங்கிற சொல்ல. தமிழ்நாட்டில் அப்போ தான் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க பெருசாக, அதை எடுத்துக்கிறாங்க. அதனால் அதுக்கு பிறகு எழுதின தாய்மான ஒரு பாடலில் திராவிடம்னு ஒரு சொல்லு வரும். அதுக்கு முன்னாடி உள்ள சித்தர்கள் பாடல்கள்லையோ, வள்ளலார்கள்லையோ, அல்லது நம்ம பெரிய புராணத்துலேயோ, கம்பராமாயணம், எதுலேயுமே திராவிட சொல்லியிருக்காது அதுக்கு முன்னாடி எழுதுனதுலாம். இந்த விஜயநகர மன்னர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தெலுங்கு பிராமணர்கள், இன்றைக்கும் தெலுங்கு பிராமணர் தான் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் பண்ணுறாங்க. பிராமண ஆதிக்கம், பிராமண ஆதிக்கம்னு தமிழ் பிராமணர்களும் ஆதிக்கம் பண்ணாங்க. ஆனால் தமிழ் பிராமணர்களையும் சேர்த்து ஆதிக்கம் பண்ணுறவன் தமிழ்நாட்டை இன்றைக்கி தெலுங்கு பிராமணன் தான். இவங்க கொண்டு வந்து உருவாக்குனது தான் தமிழ் மொழியவே திராவிட மொழின்னு சித்தரிக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வந்து தமிழில் வந்து அது தமிழ் நூல், அதுக்கு விளக்கம் தமிழில் விளக்க உரையினா அது திராவிட பாஷ்யம், திராவிட மகாபாஷ்யம்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் தெலுங்கு பிராமணர்கள் கட்டிவிட்ட கதை அது. அவங்களுக்கு இந்த தமிழ்னால ஆகாது. அதை எடுத்துக்கிட்டு நம்மாள்களும் அதை என்னென்னு விவரம் தெரியாமல் தங்களை வந்து திராவிடன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. திராவிட சங்கத்தில் இருந்தாங்க, நம்ம அயோத்திதாசராக இருந்தார். ஏன், நம்ம மனோன்மணி சுந்தரம் பிள்ளை அசல் தமிழர், தமிழுக்காக பாடுபட்டவர், பெரிய மனிதர், அவர் திராவிடன் சொல்கிறார். இவங்க கட்டிவிட்ட திரிவுகளில் நம்ம ஆட்களும் ஏமாந்தாங்க. இந்த சூழ்ச்சி, இந்த வஞ்சகம், நயவஞ்சகம், நம்மளை அழிக்கிறதுக்கு சொல்கிறான் திராவிடத்தைன்னு தெரியலை நம்ம ஆட்களுக்கு. யதார்த்தமாக வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு அப்புறம் மாறிட்டார் அயோத்திதாசர்லாம். திராவிட சங்கத்திலேருந்து திராவிடம் திராவிடம்லாம் விட்டுட்டு தமிழன் வந்தார். தமிழன் என்று பத்திரிகை நடத்தினார், ஒரு பைசா தமிழன் நடத்தினார், தமிழன் என்று பத்திரிகை நடத்தினார் அயோத்திதாசர். அவங்க முதல்ல திராவிட சங்கத்திலாம் இருந்தார் அவர். அப்புறம் திருந்துனாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் நம்ம அறிஞர்கள், நமக்கு பாடுபட்டவங்களே கூட விவரம் தெரியாமல் திராவிடத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க திணிச்சு விட்டு இப்போ இங்கிலீஷ்காரனை பார்த்து இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிட்டு அவன் மாதிரியே காப்பி அடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆட்களும் பண்ணிவிட்டாங்க. அப்படி வந்த திராவிடத்தை பெரியார் நயவஞ்சகமாக பிடித்து கொண்டார். நயவஞ்சகமாக பிடித்து கொண்டு 1944 திராவிடம் 39 ஆரம்பிக்கிறார். 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று அதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் குரல் கொடுக்குறாங்க. மறைமலையடிகளார், சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ்காவலர் கேஏபி விஸ்வநாதன், இவங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே 37 நடந்த இந்த திருச்சி மாநாட்டிலே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கம் போடுறாங்க. இவர் 38 ஒரு மாநாடு எல்லோரும் சேர்ந்து போடுறாங்க தமிழர்கள். தலைமை தாங்கினவர் நம்முடைய இவர் மறைமலையடிகள் தான். அதில் சிறப்பு பேச்சாளர் வந்து பெரியார், அவர் தான் பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. தீர்மானம் கொண்டு வராங்க தமிழ்நாடு தமிழருக்கு. அதை முன்மொழிகிறது வந்து நம்ம மறைமலடிகளாரும் நம்ம நாவலர் பாரதியார், நாவலர் பாரதியாரும் பெரியாரும் வழிமொழிஞ்சு பேசுகிறாங்க. அப்போல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு 38 சொல்லிட்டு 39 இவர் கைக்கு நீதி கட்சி வருது. அவங்க தோற்று போயிட்டாங்க 37 நீதி கட்சி. தோற்று போனோன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டான் துண்டக்கணா துணியக்கணான்ட்டு. அது பெரியார் படிச்சுட்டு போயிட்டாங்க. பெரியார் வந்து நீதி கட்சியை எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்த பிறகு இந்த தமிழை விட்டுட்டு திராவிடம்னு ஆரம்பிக்கிறார் அவர். தனியாக 1926 தனி கட்சி தனி அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுலெலாம் திராவிடம் சொல்லலை, பிறகு வந்து எடுத்துக்கிறாரு. அப்போ தமிழை அடிக்கிறதுக்கு, தமிழை காட்டுமிராண்டி மொழிங்கிறதுக்கு, தமிழில் ஒன்றும் இல்லைங்கிறதுலாம் அப்படியே அப்போயும் ஆரம்பித்தார். இந்த மாதிரி இல்லை, சூழ்ச்சியும் சூதும் இருக்கிறது அப்படி கட்டி விட்டது. அந்த கட்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மக்கள்கிட்ட தமிழர்கள்ட்ட ஏன் இருந்தது? சமஸ்கிருதத்தை எதிர்த்தாங்க, இந்தியை எதிர்த்தாங்க, ஆரியத்தை எதிர்த்தார்கள். இதெல்லாம் தேவை தான். ஆரியத்தை எதுக்கிறது, அதாவது ஒரு ஆரியத்தை எதுக்கிறது தேவை. ஆரியத்தை எதுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு திராவிட ஆரியத்தை உண்டாந்து விட்டார்கள். ஒரு நஞ்சை எதுக்குறேன்னு இன்னொரு நஞ்சை கொடுத்துட்டான். இதுதான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணோம்னா, இவன் நல்லா இப்போ துணிச்சல பெரியார் எதுக்கார், பாப்பானை எதுக்கார், உண்மைதான். அதில் அவர் எதுத்தனால மாறுபடலை. எல்லாம் பண்ணி கொண்டாந்து இன்னொன்று கொண்டாந்து விட்டியே. இப்போ கீழடி நாகரிகம்னா என்ன சொல்கிறாங்க தமிழர்? யார் ஸ்டாலின் சொன்னாருங்க, ஆட்சிக்கு வரது முடியே சொன்னாருங்க. மாப்பா பாண்டியராஜன் என்ன சொன்னார்? பாரத நாகரிகம். ரெண்டு ஃப்ராடை பாருங்கள், ஒன்று ஆரியம், இன்னொன்று திராவிடம், ரெண்டு அண்ணன் தம்பி. நான் தான் சொல்கிறது, ஆரியமும் திராவிடமும் அண்ணன் தம்பி, தமிழ் இனத்துக்கு எதிரானது ரெண்டுமே. தமிழ் இனத்துக்கு பாடுபடுவதாக காட்டி கொண்டு தாங்க வளர முடியுங்க, அப்படி நடித்தாங்க. அந்த நடித்த நடிப்பை நம்ம தமிழர்கள் நம்பி ஏமாந்துட்டாங்க. இனிமேலும் ஏமாறக்கூடாது.
இன்னும் திமுக வந்து ஏன் இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கையிலேயே வச்சுருக்காங்க? அவங்களுடைய அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே இப்போ. அதுதான் சந்தேகமாக இருக்குது, ஏன் விட மாட்டேங்கிறாங்க? இப்போ திராவிடத்தை சொல்லுடி எவன் கேட்குறான்? மலையாளி கேட்குறானா, தெலுங்கு கேட்குறானா, கன்னடம் கேட்குறானா, யாரும் கேட்கலை. இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஐடியாலஜியில் காவாசி கூட கேரளாவில் கிடையாது. அவங்க யாரும் கேட்கலையே, இதை இந்த திராவிட புணத்தை சூக்கி தோம சுமங்கன்னு யாரும் சொல்லலையே. இவங்க சொல்கிறாங்கன்னா இவங்க முட்டாள்தனமாக செய்யவில்லை, அறிவு இல்லாமல்லாம் சொல்ல, சூழ்ச்சியாக செய்கிறாங்க. ஆரிய சூழ்ச்சி மாதிரி திராவிட சூழ்ச்சி இருக்குதுல்ல. தமிழ் இனத்தை மறைக்கணும், தமிழ் இன அடையாளத்தை மறைக்கணும், தமிழ் மொழி அடையாளத்தை முறிச்சுக்கணும், சும்மா தமிழுக்காக பாடுபடுறது மாதிரி ஒரு வரம்பு கட்டி அதோடு நிறுத்திடணும். அதுக்கு அப்புறம் பிற இனங்கள் கலப்பெல்லாம் இருக்குல்ல, பிற இனங்கள் கலப்பு பேராக அவங்க நினைக்கிறாங்க. உளவியல்ல தமிழ் என்றால் தமிழனை மட்டும் குறிக்குது அப்படி நம்ம நினைக்கல. நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிறமொழி பேசக்கூடியவங்களும் தங்களை தமிழர்னால் நம்ம வாரி அணைக்கிறோம், ஏற்றுக்கிறோம், அயலாரை நாங்கள் கருது நம்மலாம் கருதுறதில்ல. இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க, உருது பேசுகிறவங்க இருக்காங்க, மராத்தி பேசுகிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் அந்த அவங்கவுங்க ஆட்சி காலங்க இருந்தது, அதனால் அவங்க அப்போ 400-500 ஆண்டுக்கு முன்னாடி வந்தவங்க, அவங்களெல்லாம் அயலாராக கருதலை. அவங்களும் தங்களை தமிழராக ஒரு உளவியல் கொண்டிருக்காங்க. அதை இவங்களை போல ஆட்கள்லாம் பிரிக்கிறதுங்க, பெரியார் ஸ்டாலின் போன்றவங்களாம் பிரிக்கிறாங்க. அதை பிரித்து அவங்க தமிழர்களாக இருந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவங்க தமிழ் மொழியை எதுக்கிறாங்களா? அவங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது தமிழில் படிக்க வேண்டாம், தெலுங்கில் படிக்கணும்னு கேட்குறாங்களா? இந்த செட்டு, இந்த அரசியல் தலைமையில் இருக்கிற திராவிட செட்டு இருக்குல்ல, அவங்க தான் அவன் தமிழன்னா அசல் தமிழனை மட்டும் குறிக்கும், திராவிடனா நம்ம வந்து குடியேறினவங்களாம் சேர்த்து குறிக்கும் என்ற சூழ்ச்சி. அதை வெளியே சொல்கிறதில்ல. எதுக்கு சொல்கிறீங்க? உங்களை யார் இப்போ நீங்கள் 400 ஆண்டுக்கு முன்னாடி வந்தவங்களை அயலார்னு யார் சொல்ல முடியும்? நாங்கள்லாம் சொல்லலை, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இயல்பாக அது மைக்ரேஷன் என்பது ஒரு இன்னொரு நாட்டில் போய் குடியேறுறதும் இருக்கிறதும் உலகம் பூரா இருக்கிறது இருக்குது. நம்ம தமிழர்கள் என்பது ஐக்கியமாக வேண்டியதானே. இப்போ தமிழ் ஈழத்துக்காக தீக்குளிச்சவன்ல தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனு இருக்கானே. 1965 மொழி போர், இந்திய எதிர்ப்பு போருக்கு தலைமை தாங்கியது சீனிவாசன், தாய்மொழி தெலுங்கு தானே. சுட்டுக் கொல்லப்பட்டதில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவனு இருக்கான்ல. அப்போ நம்ம வேறாவை நினைக்கிறோம், அவங்க வேறாவை நினைக்கிறாங்க. அந்த மக்கள் அப்படி இருக்கிற மக்கள், இந்த புத்திசாலி பிழைப்புவாதிகள் இருக்காங்கள்ல அரசியலில், அவன் பிரிக்கிறான். நம்மெல்லாம் தெலுங்கு, நம்ம கன்னடம், நமக்கும் ஒரு பொதுப்பேராகனா திராவிடன் இருக்கணும், தமிழன்னா அசல் தமிழன் தான் குறிக்கும் என்ற சூழ்ச்சிக்காரர்கள் செய்கிற வேலை இது. சமஸ்கிருதத்துக்கு எதிராக திராவிடத்தையும் அதே நேரம் ஆரியத்துக்கு எதிராக திராவிடம்ங்கிற பேனர்லேயே தான் வந்து திமுக வந்து பயணிக்குது. தமிழ் சமஸ்கிருதத்துக்கு எதிராக தமிழ்னு பேசக்கூடிய நபர்கள் கம்யூனிஸ்டுகளில் இருக்காங்களே தவிர திமுகவில் இல்லையே, எல்லாருமே திராவிடம்ங்கிறது தானே பிடிக்கிறாங்க. அதுதான் நான் கேட்குறேன், ஆரியத்துக்கு எதிராக, பிராமணியத்துக்கு எதிராக எந்த திராவிட மொழியில் இலக்கியம் இருக்குது? எந்த திராவிட நாட்டில் வந்து போராட்டம் நடந்திருக்கு, வரலாறு இருக்குது? நீ அதை கையில் எடுத்துக்கிட்டேன். நான் சொல்கிறேன், 2000 ஆண்டுக்கு முன்னாடி, 2500 ஆண்டுக்கு முன்னாடி நெடுஞ்செழியன்னு ஒரு பாண்டியன் இருந்தான். அவனுக்கு என்ன சிறப்பு பட்டம்? ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன். இப்படி தெலுங்கனுக்கு இருக்கா பட்டம் இங்கே ஆந்திராவில்? மலையாளிக்கு இருக்கா? கன்னடனுக்கு இருக்கா? தமிழனுக்கு தானே இருக்குது, தமிழில் தானே இது இருக்குது. அப்புறம் திராவிடம்தான் ஆரியத்தை எழுத்து கிழிச்சிது அப்படிங்கிற அதுக்கு சான்று காட்டுன்னு நாங்கள் பல தடவை கட்டுட்ருக்கோங்க. நாங்கள் காட்டுறோங்கிறேன். பிராமணனை ஒரு 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 நக்கல் பண்ணுற பேர் வழியாக எழுதுவாங்க. தொல்காப்பியத்தில் வரும் தூதுவனாக இருந்திருக்கான். அதாவது கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக போகிறான் செங்குட்டுவன் இமயமலைக்கு. அப்போ ரெண்டு ஆரிய மன்னர்கள் வடநாட்டில் வந்து இப்போ வந்து வரானா பார்க்குறேன், நான் அவனை பார்க்குறேன், நாங்கள்லாம் இல்லாத காலத்தில் தமிழங்க வந்து இமயமலையில் கொடியேற்றிட்டு போயிருக்காங்க, இப்போ எங்களை போல மன்னர்கள் இருந்திருந்தால் அவனை வாழ அறுத்துருப்போன்னு பேசிகிட்டு இருக்காங்க. கனகன் விசயன் என்ற ரெண்டு ஆரிய மன்னர்கள் இந்த செய்தி உளவாளிகள் மூலம் செங்குட்டுவனுக்கு போகுது, இமயமலைக்கு போகிற செங்குட்டுவன் போகுது. ஏய், அப்படியா சொன்னால் போ, முதல்ல அவனை பார்ப்போம் அப்படின்ட்டு நேராக அவனை போய் பிடிக்கிறாங்க. அடித்து அவனை வென்று அவனை கொண்டு போய் இமயமலையில் கல் எடுத்து அவங்க ரெண்டு பேர் தலையில் அந்த கல்லை சுமக்க வச்சு சேரநாட்டுக்கு கொண்டு வந்து கண்ணகிக்கு அதை சிலை வடித்து கோயில் கட்டினான் என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. இது உண்மையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். என் கருத்து என்னன்னா, புலவன் தமிழன் இளங்கோவடிகள் இந்த சித்தரிப்பை ஏன் செய்தான்? ஆரியனை அடக்கி வைக்கவில்லை என்றால் அவன் உன்னை மேய்ஞ்சிருவான். இந்த மாதிரி இலக்கியத்தை அவங்கள்ட்ட காட்டுங்களே பார்ப்போம். அவங்க திராவிடர்களில் தெலுங்கு கன்னடம் மலையாளத்தில் காட்டுங்களே பார்ப்போம்.
பேர் கொண்ட பார்ப்பான் பிராண்டனை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத நோயாம், பார் கொண்ட மக்களுக்கு பஞ்சமும் பிணியுமாம், சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே என்று பார்ப்பான் பேர் வச்சுக்கிட்ட அவன் நம்ம பார்ப்பான்ல, அவன் பிராமண பார்ப்பானா, நூல் பார்த்தல் கோல் பார்த்தல் சான்றோர்கள் தமிழில், அந்த நம்ம பேரை வச்சுக்கிட்டான், அந்த பேரை எடுத்துக்கிட்ட பார்ப்பான், நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணான்னா நமக்கு இவ்வளோ தீங்கு வரும் அப்படின்னு சொன்னவர் திருமூலர். பார்ப்பான் கோயில் அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு நம்ம திருமூலர் பக்தர், அவர் திருமந்திரம் எழுதியவர். இப்படிலாம் காட்டுங்களே தெலுங்குலையும் ஆந்திராவிலையும் அங்கேயும் இங்கேயும். அந்த காலத்துலேருந்து சமஸ்கிருத மொழி பிராமண மொழி கலக்காமல் தமிழில் எழுதணும்னு 1916 தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியவர் மறைமலடிகள். பிராமண புரோகிதர்களை குடும்ப சடங்குகளுக்கு அழைக்கக்கூடாது, கோயில் விழாக்களுக்கு அழைக்கக்கூடாது என்று சொன்னவர் மறைமலடிகள் 1916. இந்த வரலாறு தமிழனுக்கு இருக்குது, இந்த வரலாறு இப்போ இங்கே திராவிடத்துக்கு எங்கேயாவது இருந்தால் காட்டுங்களேன். ஒன்றுமே இல்லாத கயிறு திரிச்சுக்கிட்டு பண்ணுறான்னா நம்ம எவ்வளோ ஏமாளியாக இருக்கிறோம், அவங்கள குறை சொல்கிறது மட்டும் பார்த்தாதுங்க, தமிழர்கள் எவ்வளோ ஏமாளியாக இருக்கும். நம்ம இன அடையாளத்தை மாற்றுறாங்க, இன்றைக்கும் துணிச்சல் வருது, தேர்தல் வரலாம், தேர்தல் வரையிலும் தமிழன் தமிழன் பேசிட்டு ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு பதவியேற்புலேயே நான் திராவிட என்கிட்ட சேர்ந்தவன் போட்டுக்கிறாரு. தொடர்ந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு இந்தியாவிலேயே அப்படின்னா அதுக்கு என்ன மாடலாம், திராவிட மாடல். ஏன் தமிழ்நாடு மாடல் சொல்லக்கூடாத, செய் நின்றி கொன்றவர்கள் அவர்களெல்லாம் தமிழனுடைய வாக்கை வாங்கிக்கணும், வெற்றி பெற்ற பிறகு இந்த மாதிரி தமிழனுடைய அடையாளத்தை அழிக்கணும், என்ன திராவிட மாடல். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிற காலம் அதான். இதை வந்து இன்னும் ஏமாற்ற முடியாது, இதை எடுத்து எல்லோரும் கட்சி சார்பட்டு போராடணும். நீ செங்க இலக்கியத்தை வந்து வெளியிடுறதுனா வெளியிடு, அது ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க பல பேர், நீங்கள் என்ன புதுசாக வந்து பண்ணுறீங்களா, அரசு பண்ணட்டும், ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க, எல்லோரும் வெளியிட்டிருக்காங்க, தனியாரெலாம் வெளியிட்டிருக்காங்க. நம்ம இளவழகன் அண்மையில் காலமானவர் தமிழ் மண்ணை வெளியிட்டிருக்காரு, மையப்பன் ஐயா மணிவாசகர் பதிப்பை வெளியிட்டிருக்காரு, எவ்வளோ பேர் வெளியிட்டிருக்காங்க சங்கில், என்சிபி இதில் வெளியிட்டிருக்காங்க சங்க இலக்கியங்களை, சந்தி பிரித்து என்சி பேஜில் வெளியிட்றாங்க. நீ என்ன புதுசாக கிளிக்கிற, ஒன்றும் இல்லை எங்களுக்கு கோணம் கட்டி விட்டு போட்டிங்களா, நீங்கள் கோணம் இல்லாமல் தெரிஞ்சவனுக்கு வெளியிடுங்க. இப்போ அரசு வெளியிடு, மலிவெளியில் வெளியிடு, அது வேண்டான்னு சொல்லலை. அதுக்கு ஏன் இந்த சூழ்ச்சியை பண்ணுற, ஆரிய சூழ்ச்சி போல் திராவிட சூழ்ச்சி, திராவிட களஞ்சியமாக, அது தமிழ் களஞ்சியமாக திராவிட களஞ்சியமாக. அப்போ கெட்ட நோக்கம், நண்பனை போல் நடித்து கழுத்திருக்கிற நோக்கம் இருக்கிறது, இதை நாங்கள் புரிந்து கொண்டோம். தொடர்ந்து விவாதிப்போம் ஐயா, இன்னும் நிறைய தலைப்புகளில் உங்களுடைய நேரத்திற்கு.